இது வரைக்கும் ஆல் ரவுண்டர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி ஷோரூம் கண்டிஷனில் நான் எந்த வெஹிக்கிள் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் ரிசீவ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் குணா. இன்றைக்கி பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா டொயட்டோ எத்தியாஸ் லிவா. இந்த வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஐடியா இருந்தால் மட்டும் மேலே நம்பர் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஐஎம்ஓ, வாட்ஸ்அப், ஸோ ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே, இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே அந்த நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் எதில் வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டொயட்டோ எத்தியாஸ் லிவா இந்த வண்டியோட மாடல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2013 மாடல், 2013 மாடல். இந்த வண்டியோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஜிடி ஆப்ஷனல். ஃபியூல் டைப் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின். ஸோ மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 20+, அதாவது 20 to 22 மேலே உங்களுக்கு வித் ஏசிக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு மைலேஜ் சாலிடாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஆல் கம்பெனியில் பெஸ்ட்டான இன்ஜின் எந்த ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா டொயட்டோ இன்ஜின் மட்டும்தான் வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான இன்ஜின். ஸோ 5 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் சாலிடாக ஓட்டிக்கலாம், எந்த ஒரு தொல்லையுமே உங்களுக்கு கொடுக்காது. ஸோ நிறைய பேருக்கு இந்த இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு சிங்கிள் ஓனர் தான், சிங்கிள் ஓனர் ஹேண்டில் பண்ண வண்டி தான் இது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா TN58 மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் 95,000 கிலோமீட்டர், 95,000 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் ஆகிருக்கு. இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கும்பகோணம். கும்பகோணம் பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த வண்டியை பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட ஃபியூச்சர் பார்க்கலாம். ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், நாலுமே பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் வந்துடும், சென்ட்ரல் லாக் வண்டியோட வருது. ஸோ சேஃப்டி பர்பஸ் கண்டிப்பாக இந்த வண்டியில் இருக்குது. டூயல் ஏர் பேக் உங்களுக்கு வந்துடும். ஸோ 2 ஏர்பேக் வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது. ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வண்டியோட வருது. ஸோ டச்சு ஸ்க்ரீன் உங்களுக்கு வண்டியோட வருது உங்களுக்கு. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் டச்சு ஸ்க்ரீன் உங்களுக்கு அதிலே பென் ட்ரைவ், ப்ளூடூத் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ வித் 4 ஸ்பீக்கரோடு வருது. ஸோ மியூசிக் கேட்குறதுக்குமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஏசி பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. வித்தின் 5 to 10 மினிட்ஸில் வண்டி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கவர் ஆகிற அந்தளவுக்கு ஏசி கெப்பாசிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது இந்த வண்டியில். ஸோ இந்த வண்டியை டெஸ்ட்ரோ எல்லாமே நான் பார்த்துட்டேன் நான். ஸோ வண்டி ஸ்மூத்தாக ரன் ஆகுது, எந்த ஒரு ஸ்மோக் இஸ்யூ, ஆயில் லீக்கேஜ் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த வண்டியில் கிடையாது. ஸோ வண்டி ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா எலிஃபன்ட் கிரே. ஸோ பார்க்கறதே ரொம்ப லுக்காக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 410,000 ரூபாய் சொல்கிறாங்க, 410,000 சொல்கிறாங்க. பட் இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நெகஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா தாராளமாக நாளை உடச்சி பேசி எடுத்து தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வண்டியில் நீங்கள் ஃபைனான்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அந்த வண்டிக்கு உங்களுக்கு ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். மாலூர், தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டிச்சேரி நீங்கள் எங்கே இருந்தாலுமே லோ இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து நான் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இனிஷியல் பேமெண்ட் 1 to 1.5, அதாவது 1 லட்சத்துலேருந்து 1,25,000 வரைக்கும் நீங்கள் இனிஷியல் பேமெண்ட் பண்ணால் போதும். பேலன்ஸ் அமௌண்ட் நான் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருந்தாலும் நீங்கள். ஸோ இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடணுனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எதுவும் வண்டிக்கு உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் வேணுனாலும் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ சின்ன சின்ன நார்மல் ஸ்க்ராட்ச், நார்மலாக அங்கங்கே நார்மல் சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது. அது நார்மலாக உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் வண்டிங்கும் போது ஆல்மோஸ்ட் நார்மலாக வரது தான் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அது மேஜராக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வண்டியில் கிடையாது, ரொம்பவே நல்லாயிருக்கு வண்டி. ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு செலவும் நீங்கள் பண்ண தேவையில்லை, இன்சூரன்ஸ் மட்டும் வண்டிக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மட்டும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும், மற்றபடி வேறு எந்த ஒரு ஆயில் சர்வீஸோ இல்லை வேறு எதுவும் எதுவுமே நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 60% 60% இருக்குது 4 டயருமே. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஓட்டிக்கலாம், ஒரு 10 to 15,000 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஓட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டியூப்லெஸ் டயர் தான் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எதுவும் நான் டீட்டெயில் நான் மறந்துட்டேன்னா நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம ஆல்ரவுண்டர் குணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. மீண்டும் உங்களுக்கு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.